ஆக்டிவிட்டீஸ் வாங்க இன்னைக்கு என்ன டாபிக் போலாம். என் பேர் வந்து நிறைய பேர் என் பேர் என்னன்னு கேக்குறீங்க. என் பேர் வந்து பிரபா, சரிங்களா? இன்னைக்கு என்ன டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எப்படி என்ன மாதிரி சிலபஸ் படிக்கணும், எக்ஸாம்க்கு ஓவராலா எப்படி தயாராகிறது. நான் எக்ஸாம்க்கு ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, அது உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே என்னோட வெப்சைட்டில் போனவங்களுக்கு எப்படியெல்லாம் கொஷின் பேப்பர்ஸ் நான் ப்ரொவைட், டெய்லி நீங்கள் போய் தயவு செஞ்சு செக் பண்ணுங்கள். ஏன்னா நான் டெய்லி கொஷின் பேப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன், மேப் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்னென்ன மேப் வரும், அது எங்கெங்கே இருக்குன்னு நீங்கள் மார்க் பண்ணணும் இல்லையா, அதனால எல்லாமே நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு மேப் சைட்டு நம்ம மேலே வந்துருக்கோம். மேலே வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவேன். ஆட் பண்ணிவிட்டு அந்த மேப்பில் வந்து ஒரே பேஜில் எல்லாமே எல்லா லெசனும் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நான் பண்ணிட்டு இருப்பேன். அடிக்கடி தயவு செஞ்சு அதை போய் என்னோட வெப்சைட்டை போய் செக் பண்ணுங்கள். என்னோட இப்போ இதை புதுசாக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு என்னோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலமாக என்னோட வெப்சைட்டுக்கு போகலாம். என்னோட வெப்சைட்டை எப்போ எவ்வளோ அடிக்கடி நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அதில் நிறைய புது புது விஷயங்கள் நான் ஆட் பண்ணுவேன். டெய்லி நான் போட்டுட்டு தான் இருக்கேன், அது மாதிரி டெய்லி ஒரு விஷயம் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஜிகே குவிஸ், லாஸ்ட் டைம் நான் கொடுத்தேன், ஒரே ஒரு குவிஸ் தான் நல்லா கொடுக்க முடிஞ்சு. இந்த டைம் நான் உங்களுக்கு ஜிகே குவிஸ் வேணாலும் நான் தர்றேன். குவிஸ் மூலமாகவும் நிறைய நாலேஜ் கிடைக்கும் உங்களுக்கு, அந்த லெசன் பார்த்தினா நிறைய அவேர்னஸ் கிடைக்கும். வேணும்னா சொல்லுங்கள், ஐ வாண்ட்னு கீழே கிளிக் பண்ணுங்கள், ஐ வாண்ட் குவிஸ்ன்னு அடிங்க, சரியா? இல்லை நீங்கள் போய் பிளாகில் அடித்தா கூட எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பிளாகில் போய் ஐ வாண்ட் குவிஸ்ன்னு அடிச்சிங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வர்றீங்க, அதனால என்னோடய பிளாக் வந்து உங்களுக்கு ஈஸியாக அவைலபிள் ஆகும். பார்த்தீங்கன்னா கூகுளில் இது மூலமாக சர்ச் ரிசல்ட்லேயும் ஈஸியாக மற்ற பசங்களுக்கும் கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து இங்கே நீங்கள் கிளிக் பண்ணுறத விட அங்கே போய் ஐ வாண்ட் ஜிகே குவிஸ்ன்னு அடிச்சிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து குவிஸ் ப்ரொவைட் பண்ணுறேன். ஒரு 50 கொஷின்ஸ் இருக்கிற மாதிரி குவிஸ் ப்ரொவைட் பண்ணுறேன், டெய்லி நான் ப்ரொவைட் பண்ண ரெடியாக இருக்கேன். அது உங்களுக்கு வேணுமான்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அதுக்கப்புறம் நிறைய கொஷின் பேப்பர்ஸ் நான் டெய்லி ஏற்றிட்டுருக்கேன். நீங்கள் பார்த்துருக்கீங்க, 2017 கொஷின் பேப்பர்ஸ் லாஸ்ட் டைம் ஏற்றிருந்தேன் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. பார்க்காதவங்க தயவு செஞ்சு கீழே இருக்க லிங்க் கிளிக் பண்ணி போவோம். சரி வாங்க, சிலபஸில் என்னென்ன படிக்கலாம், என்னென்ன படித்து நம்ம வந்து எக்ஸாமுக்கு தயார் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஈஸியான சிலபஸ் உங்களுக்கு இந்த வட்டம் கிடச்சிருக்கு. நீங்கள் ரொம்ப ரொம்ப லக்கின்னு தான் நான் சொல்லுவேன். பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் வெறும் 20 மார்க்ஸ் வருது, ஜியோகிரஃபியில் 20 மார்க்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸில் 20 மார்க்ஸ், எக்கனாமிக்ஸில் 20 மார்க்ஸ், டோட்டலாக உங்களுக்கு வந்து 80 மார்க்ஸ்க்கு எக்ஸாம் வருது. பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் நான் என்னென்ன டாபிக் படிக்கிறது, என்னென்ன தியரி நான் படிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெவல்யூஷன்ஸ், த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன், ஐடியா ஆஃப் நேஷன் படிங்க, அதே மாதிரி மேக்கிங் ஆஃப் நேஷனலிசம் இன் ஈரோப் படிங்க, த ஏஜ் ஆஃப் ரெவல்யூஷன் அது படிங்க, 1830 1848 என்னென்ன நடந்துச்சு, இந்த மேக்கிங் ஆஃப் ஜெர்மனி அண்ட் இட்டாலி படிங்க, விசுவலைசிங் த நேஷன் படிங்க, சரிங்களா? அடுத்து வந்து நேஷனலிசம் அண்ட் இம்பேரலிசம் படிங்க, அதுக்கப்புறம் நேஷனலிசம் இன் இந்தியா, ரெண்டே பார்ட் தான் வருது, ரெண்டே சாப்டர் பாருங்கள், ரெண்டு சாப்டர் தான் வருது. அடுத்து பாருங்கள், த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் கலிஃபர்ட் அண்ட் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் படிங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் கலிஃபர்ட் அண்ட் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், கலிஃபர்ட்லாம் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ்லையும் கேட்குறாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே சேர்த்து 5 மார்க்ஸில் கேட்குறாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அப்புறம் டிஃபரிங் ஸ்ட்ராண்ட்ஸ் within the movement, அதுக்கப்புறம் towards civil disobedience movement, the sense of collective belongings, இதில் எல்லாத்துலேயுமே நான் டாபிக்ஸில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக நான் உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் நான் ஹின் பண்ணி விடுறேன். எக்ஸாமுக்கு இப்போயே ரிவிஷன் பண்ணி வச்சுருவோம், சரிங்களா? ரெண்டு லெசன் தானே, ரொம்ப ஈஸியாக நம்ம ரிவிஷன் பண்ணி வச்சுருவோம். நம்ம பசங்க வந்து ரொம்ப ஈஸியாக படிக்கணுன்றக்காண்டி இந்த மேப்பு உங்களுக்கு வந்து அப்படியே நம்ம வெப்சைட்டில் கிடைக்கும், சரிங்களா? இன்றைக்கி நான் ஏற்றிடுவேன். இன்றைக்கி நீங்கள் போய் பார்க்கணுன்றவங்க இந்தியா மேப்பு கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள், இந்த எல்லா திங்ஸுமே அதில் கிடைக்கும் உங்களுக்கு. இதை எல்லாமே தரோ பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? மேப் ஐட்டம்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேக்கிங் ஆஃப் குளோபல் வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பீரியடிக் டெஸ்ட்டில் மட்டும்தான் வரும். அதே மாதிரி இந்த ஏஜ் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன், பிரிண்டிங் கல்ச்சர், இது எல்லாமே பிரிண்டிங் கல்ச்சராக டெலிட் பண்ணிட்டாங்க உங்களுக்கு, டெலிட்டட் இந்த வருஷம் மட்டும் டெலிட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பீரியடிக் டெஸ்ட்டில் மட்டும்தான் வரும், எக்ஸாம்ஸில் வராது. எவ்வளோ லக்கி சேல்ஸ் பாருங்கள் நீங்கள்லாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபியில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கண்டிப்பாக வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன படிக்கணும்னு பாருங்கள், டைப்ஸ் ஆஃப் ரீசோர்ஸஸ் படிச்சுக்கோங்க, அப்புறம் டெவலப்மெண்ட் ஆஃப் ரீசோர்ஸஸ், ரிசோர்ஸஸ் பிளானிங் இன் இந்தியா, லேண்ட் ரிசோர்ஸஸ், லேண்ட் யூட்டிலைஸ், இது எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சு, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சாயில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, அப்புறம் சாயில் எரோஷன் அண்ட் சாயில் கன்சர்வேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சாயில் அஸ் ரிசோர்ஸஸ் டிக்ரடேஷன் கண்டிப்பாக வேணும், அதே மாதிரி கன்சர்வேஷன் மெஷர்ஸ் வேணும், இது எல்லாமே நீங்கள் படிச்சுக்கோங்க. லேண்ட் யூஸ் பேட்டர்ன்ஸ் இன் இந்தியா, அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா மேப்பில் பார்த்தீங்கன்னா மேஜர் சாயில் டைப்ஸ் வழக்கும் போது நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் என்னோட வெப்சைட்டில் போட்டதாக சொல்லிட்டுருக்கேன். நான் இன்றைக்கி தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன், நேற்றுலேருந்து அதை ரெடி பண்ணுற பிளான் வந்தது. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணணும், இப்போ வந்து உங்களுக்கு வந்து போர்டு எக்ஸாமுக்கு வந்து நான் இப்போதைக்கு நான் முடிச்சிடுறேன், பீரியாடிக் டெஸ்ட்டு மற்றதெல்லாம் நீங்கள் ஃபைட் பண்ணிக்கல, போர்டு எக்ஸாமுக்கு நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி விட்டுறேன். கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன்னா நீங்கள் அடுத்து நீங்கள் பீரியாடிக் டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம அப்படியே பதறாமல் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ரிவிஷன் பண்ணி முடிச்சிட்டோம்னா அதை நம்ம சைட் பை சைட் ரிவிஷன் பண்ணிக்கிட்டேமோ
நம்ம பீரியாடிக் டெஸ்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகேவா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா பீரியாடிக் டெஸ்ட்டில் மட்டும்தான் வரும். அதே மாதிரி வாட்டர் ரிசோர்ஸும் பீரியாடிக் டெஸ்ட்டில் மட்டும்தான் வரும். வாட்டர் ரிசோர்ஸில் வந்து மேப் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த மேப்பும் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், மேப் இதெல்லாம் பார்த்துக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் கம்பல்சரிங்க, அக்ரிகல்ச்சர் வரும் எக்ஸாம்க்கு சரிங்களா. டைப் ஆஃப் ஃபார்மிங் வரும், க்ராப்பிங் பேட்டர்ன் வரும், மேஜர் க்ராப்ஸ் வரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அண்ட் இன்ஸ்டிடியூட் ரிஃபார்ம்ஸ் வரும், இம்பேக்ட் ஆஃப் குளோபலைசேஷன் ஆன் அக்ரிகல்ச்சர் வரும். இதில் பார்த்தீங்கன்னா மேப்ஸ் பார்த்தீங்கன்னா மேஜர் ஏரியாஸ் ஆஃப் ரைஸ் அண்ட் வீட் வரும். அப்புறம் லேட்டஸ்ட் அண்ட் மேஜர் ப்ரொடியூசர் ஸ்டேட்ஸ் ஆஃப் சுகர் கேன் வரும், டீ, காஃபி, ரப்பர் இதெல்லாம் படிச்சுக்கோங்க, காட்டன் அண்ட் ஜூட் இதெல்லாமே நம்மளுக்கு மேப்பில் கிடைக்கும். நான் உங்களுக்கு வந்து இன்னைக்கு ஈவினிங் நான் உங்களுக்கு கண்டிப்பாக போட்டு விட்டுறேன், ஈவினிங் கிடைக்கும். அப்புறம் வந்து ஏன்னா இன்றைக்கி இப்போ போடலாம் தான் ஆசை, ஏன்னா நெட்டு எங்களுக்கு என்னென்னு தெரியல, இப்போ தான் ஃபோன் பண்ணியிருக்கேன், நெட்டு வரல. இது வந்து பக்கத்தில் ஒரு இங்கே வந்து ரெண்டு டைப் ஆஃப் நெட்டு அவைலபிளாக இருக்குது, இன்னொருத்தவங்க நெட்டில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் சரியா. அதனால் பார்த்துக்குங்க, அவங்க கொடுத்தது மூலமாக அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க, அது மூலமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் மொத்தமாக நம்ம வந்து அவங்ககிட்ட யூஸ் பண்ண முடியாது இல்லையா, அதனால் கொஞ்சம் நெட்டு வர்ற வரையும் சர்வேயர் ப்ராப்ளமாக இருக்குது. நெட்டு வர நெட்டு வந்துச்சுன்னா இன்றைக்கி சாயங்காலம் உங்களுக்கு ஏற்றி விட்டுறேன், இல்லை நாளைக்கு காலையில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும் சரிங்களா. நாளைக்கு காலையிலேருந்து சாயங்காலத்துக்குள்ள நீங்கள் எதிர்பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மினரல்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது டெலிட்டட் எக்ஸாம்லேருந்து அதை எடுத்துட்டாங்க. இருந்தாலும் அதில் மேப் நெக்ஸ்ட் இயருக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம், நெக்ஸ்ட் இயர் குழந்தைங்களுக்கு அது தெரியணும் இல்லையா, அதனால் நெக்ஸ்ட் இயருக்கு அந்த மேப்பு பவர் பிளான்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா அதில் தியரி பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் இருக்குது, கான்ட்ரிபியூஷன் அண்ட் இண்டஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரி டு நேஷனல் எக்கனாமி இருக்குது. அப்போ இண்டஸ்ட்ரியல் லொக்கேஷன்ஸ், கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேக்டியல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது. அது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுலேயும் நீங்கள் படிச்சுக்கோங்க. அப்புறம் பொல்யூஷன் அண்ட் டிக்ரடேஷன் கண்டிப்பாக வேணும். அப்புறம் கண்ட்ரோல் ஆஃப் என்விரான்மெண்ட் டிக்ரடேஷன் ஓகே. அப்புறம் வந்து டிக்ரடேஷன், அதுக்கப்புறம் மேப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்குங்க. மேப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் மேப் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வெப்சைட்டில் ப்ரொவைட் பண்ணிடுறேன், அந்த லொக்கேஷனோடு சேர்த்து ப்ரொவைட் பண்ணிடுறேன் ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைஃப் லைன்ஸ் இன் இந்தியன் நேஷனல் எக்கனாமி, இந்த லைஃப் லைன்ஸில் பார்த்தீங்கன்னா அதோட தியரி லைஃப் லைன்ஸ் கண்டிப்பாக வரும் எக்ஸாமுக்கு. அதுக்கப்புறம் அதோட மேப் ஐட்டம்ஸ் பார்த்துக்குங்க. இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து வச்சு பார்க்குறதுனாலும் பார்த்துக்குங்க. ஆனால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக நம்மளோடதுலேயே கிடச்சிரும், பேஜஸாக கிடச்சிரும் உங்களுக்கு. அதை நீங்கள் வச்சு நீங்கள் படிச்சுக்கலாம், அதில் மேப்போடே கிடைக்கும், அதனால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் சரிங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பவர் ஷேரிங். பவர் ஷேரிங்கில் மேப் கிடையாது. என்னென்ன பவர் ஷேரிங் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டடி ஆஃப் பெல்ஜியம் அண்ட் ஸ்ரீலங்கா பற்றி படிச்சுக்கோங்க. வயர் பவர் ஷேரிங் இஸ் டிசைரபிள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், இது எல்லா வருஷமும் கேட்பாங்க, டிசைரபிள் டிசைரபிள் டிசைரபிள், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ஃபார்ம் ஆஃப் பவர் ஷேரிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபெட்ரலிசத்தில் பார்த்தீங்கன்னா தியரி வாட் இஸ் ஃபெட்ரலிசம், கம்பல்சரி 2 மார்க் க்வெஸ்சனில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் சரிங்களா. அப்புறம் வாட் மேக் இந்தியா ஃபெட்ரல் கண்ட்ரி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து டெலிட்டட் போர்ஷன் பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி அண்ட் டைவர்சிட்டி அதெல்லாம் டெலிட் பண்ணிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெண்டர் ரிலீஜன் அண்ட் கேஸ்ட் அதையும் டெலிட் பண்ணிட்டாங்க. அப்புறம் பாப்புலர் ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் மூமெண்ட்ஸ் அதையும் டெலிட் பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா. அப்புறம் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸில் பாருங்கள், பொலிட்டிக்கல் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு, அந்த இது உங்களுக்கு வந்து லெசனில் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒய் டு வி நீட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், எதுக்காக பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தேவை, ஹவு மெனி பார்ட்டிஸ் ஷுட் வி ஹேவ். அப்புறம் வந்து நேஷ்னல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், ஸ்டேட் பார்ட்டிஸ், சேலஞ்சஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், ஹவு கேன் பார்ட்டிஸ் பி ஃபார்ம், இது எல்லாமே முக்கியமான தியரிஸ், நீங்கள் படிச்சுக்க வேண்டிய விஷயங்கள். நான் உங்களுக்கு ஒவ்வொன்றையுமே நான் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் படிங்க, தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. நீங்கள் இது படித்தாலே போதும், நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், உங்களுக்கு லைஃபே மாறிடும் சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவுட்கம்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா ஹவு டு வி அக்சஸ் டெமோக்ரஸி அவுட்கம்ஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டபிள் ரெஸ்பான்சிபிள் அண்ட் லெஜிட்டிமேட்டிவ் கவர்மெண்ட்டு, இந்த டாபிக்ஸில் நம்ம வீடியோ போடுவோம் சரிங்களா. எக்கனாமிக் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டு, அப்புறம் ரிடக்ஷன் ஆஃப் இன்இக்வாலிட்டி அண்ட் பாவர்ட்டி, அப்புறம் வந்து அக்கமெண்டேஷன் ஆஃப் சோஷியல் டைவர்சிட்டி, அப்புறம் டிக்னிட்டி அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் சிட்டிசன், இது எல்லாமே எழுதி வச்சுக்கோங்க, இது எல்லாமே படிச்சுக்கோங்க சரிங்களா. அதுக்கப்புறம் சேலஞ்சஸ் ஆஃப் டெமோக்ரஸி உங்களுக்கு வந்து டெலிட் பண்ணிட்டாங்க, அதனால் தேவையில்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் கண்டிப்பாக வேணும் உங்களுக்கு. அப்புறம் வந்து டெவலப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா வாட் டெவலப்மெண்ட் ப்ராமிசஸ், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஃப்ரெண்ட் பீப்புள் டிஃப்ரெண்ட் கோல்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்கம் அண்ட் அதர் கோல்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேஷனல் டெவலப்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஹவு டு கம்பேர் டிஃப்ரெண்ட்ஸ் கண்ட்ரீஸ் ஆர் ஸ்டேட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் இன்கம் அண்ட் அதர் க்ரைட்டீரியா, அப்புறம் வந்து பப்ளிக் ஃபெசிலிட்டிஸ், சஸ்டைனபிலிட்டி ஆஃப் டெவலப்மெண்ட் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹின்ஸ் பாயிண்ட்ஸ் பார்த்துருங்க, இது எல்லாமே கீ பாயிண்ட்ஸ் உங்களுக்கு
இதெல்லாமே நீங்கள் படிச்சுட்டு போகணும். இதெல்லாம் கீ பாயிண்ட்ஸ். இதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ பண்ணுவோம். வீடியோ பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக இதை ரிவிஷன் பண்ணி விட்டு ஓடிட்டே இருப்போம் நம்ம. அப்புறம் வந்து செக்டர் ஆஃப் த இந்தியன் எக்கனாமி, செக்டர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி வந்து செக்டர்ஸ் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் பார்ப்போம். கம்பேர் ஆஃப் 3 செக்டரு, அப்புறம் ப்ரைமரி செகண்டரி ட்ரெஷரி செக்டர் இன் இந்தியா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவிஷன் செக்டர் என்ன ஆர்கனைஸ்டு அன்ஆர்கனைஸ்டு இதெல்லாம் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். நம்ம நம்ம இதில் இருக்குது, இது எல்லாமே பாயிண்ட் வைஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். தயவு செஞ்சு போய் பாருங்கள் வீடியோஸை. அப்புறம் செக்டர்ஸ் இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப், பப்ளிக்ஸ் அண்ட் ப்ரைவேட் செக்டர்ஸு. அப்புறம் மணி அண்ட் கிரெடிட்டில் பார்த்தீங்கன்னா மணி ஆஸ் த மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், மாடர்ன் ஃபார்ம் ஆஃப் மணி, அப்புறம் வந்து லோன் ஆக்டிவிட்டி ஆஃப் பேங்க், டூ டிஃப்ரெண்ட் கிரெடிட் சொல்யூஷன், டேர்ம்ஸ் அண்ட் கிரெடிட்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மல் செக்டர் கிரெடிட் இன் இந்தியா, அப்புறம் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் ஆஃப் த புவர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குளோபலைசேஷன் ஆஃப் த இந்தியன் எக்கனாமி. முடிஞ்சு போச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் நாலே நாலு போர்ஷன் தான், உங்களுக்கு நாலு சாப்டர் தான் இதில் பார்த்தீங்கன்னா. ப்ரொடக்ஷன் அக்ராஸ் கண்ட்ரி, அப்புறம் வந்து இன்டர்லிங்க் ப்ரொடக்ஷன் அக்ராஸ் கண்ட்ரிஸ், ஃபாரின் ட்ரேட் அண்ட் இன்டிகிரேஷன் ஆஃப் மார்க்கெட், வாட் இஸ் குளோபலைசேஷன் கம்பல்சரி 2 மார்க்ஸில் கேட்குறாங்கப்பா. எப்படி ஃபெட்ரலிசம் கேட்குறாங்களோ அதே மாதிரி குளோபலைசேஷன் கண்டிப்பாக கேட்குறாங்க, கம்பல்சரி 2 மார்க்ஸில் ஒவ்வொரு வட்டமும் வருது, சரிங்களா. அப்புறம் வந்து ஃபேக்டர்ஸ், ஃபேக்டர்ஸ் தட் ஹேவ் எனேபிள் குளோபலைசேஷன், குளோபலைசேஷன் உருவாக்குறதுக்கு என்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது அது. அப்புறம் வந்து வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், இம்பேக்ட் ஆஃப் குளோபலைசேஷன் ஆஃப் இந்தியா, என்ன இம்பேக்ட் நடந்தது இந்தியாவில். அப்புறம் வந்து ஸ்ட்ரகிள் ஃபார் ஃபேர் குளோபலைசேஷன், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இம்பேக்டு ஸ்ட்ரகிள், அந்த வேர்ட்ஸ் பாருங்கள், கீவேர்ட்ஸ் பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபேக்டர்ஸு அது உருவாகிறதுக்கு என்ன காரணம், என்ன ஃபேக்டர்ஸ் அதில் இருக்குது, குளோபலைசேஷன்னா என்ன, இது எல்லாமே நீங்கள் தரவாக தெரிஞ்சிட்டாலே போதும், ஒன்றுமே இல்லை. அப்புறம் வந்து கன்சியூமர் ரைட் வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்குக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க, வேறு எதுக்காகவும் யூஸ் பண்ணல. சரி, நம்ம இதை பார்த்தோம்னா ப்ரீஃபாக நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கீவேர்ட்ஸை வச்சு டக்கு டக்கு டக்குன்னு நம்ம ரிவிஷன் பண்ணி விட்டு போயிடுவோம், சரிங்களா. இப்போதைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இவ்வளோ தான், இவ்வளோ நீங்கள் தெரிஞ்சிட்டே போதும். நம்ம அடுத்தடுத்த ரிவிஷனில் மொத்தமாக பார்த்துருவோம் என்னென்ன போர்ஷன் உங்களுக்கு டெலீட் ஆயிருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன், என்னென்ன போர்ஷன் இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த போர்ஷன்ஸை, டெலிட்டட் போர்ஷன்ஸை விட்டுட்டு உங்களுக்கு என்ன போர்ஷன்ஸ் இருக்கோ அதை நல்ல தரவாக பண்ணி வச்சுக்கோங்க. பீரியடிக் இருக்கிறத வந்து நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் படிங்க, படிக்க வேணாம்னு சொல்லி, ஏன்னா ஒவ்வொரு எக்ஸாமும் இம்பார்ட்டன்ட். பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு இந்த இத்தனை வருஷம் நீங்கள் ஹாஃப்லி குவார்ட்லி ஹாஃப்லியில் எழுதின மார்க்கை வச்சு உங்களுக்கு அந்த மார்க்கை நீங்கள் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரியெல்லாம் நடக்கிறது சான்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. எல்லா எக்ஸாமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் பப்ளிக் எக்ஸாமுக்கு உங்களுக்கு இவ்வளோ தான் சாப்டர் வருதுங்கும் போது அந்த சாப்டரை வந்து நல்லா ஃபோக்கஸ்டாக படிங்க, நல்ல தரோவாக இருந்துக்குங்க. அந்த சாப்டர்ஸை வந்து நல்ல தரோவாக கைக்குள்ளே வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. எப்போ நீங்கள் கைக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்களோ அப்புறம் மற்றதை வந்து சும்மா ஓவராலாக ரீட் பண்ணிக்கோங்க, சும்மா படிக்காதீங்க. ஒரு நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு ஹிண்ட் எழுதி வச்சுக்கோங்க. ஒரு பேப்பரில் அந்த டாபிக், இந்த நான் உங்களுக்கு சொன்ன டாப்பிக்லலாம் என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம், நீங்களாம் ஒரு நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வியூவில் பார்க்காம ஒரு எக்ஸாமினர் வியூவில் பாருங்கள். இந்த டாப்பிக்கில் வந்து எப்படி கொஷின் கேட்கலாம் பார்த்தீங்கன்னா, குளோபலைசேஷன்னா என்ன, சரிங்களா. அப்போ குளோபலைசேஷன் எப்படி உருவாச்சு, அது மக்களை எப்படி பாதிச்சிச்சு, இந்த மாதிரி கொஷின் நம்ம இங்கிலீஷில் உருவாக்கலாம் இல்லையா. இம்பேக்ட் ஆஃப் குளோபலைசேஷன், ஃபேக்டர்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன், வாட் இஸ் குளோபலைசேஷன், இந்த மாதிரி கொஷின்ஸ் நம்ம கேட்கணும், சரிங்களா. ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன்னா என்ன, ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் எப்படி உருவாச்சு, சரிங்களா. ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன்னால ஏற்பட்ட பாதிப்பு என்ன, யார் யார் ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனுக்கு காரணமாக இருந்தா, எப்படி இது நடந்துச்சு, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இதில் கேட்குறாங்க இல்லையா. கலிஃபைட் மூமெண்ட், நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் எதுக்காக நடந்துச்சு, அதே மாதிரி சிவில் டிசோபீடியன் மூமெண்ட்னா என்ன, அது எப்படி நடந்துச்சு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா படிக்க படிக்க தான் வரும். அதை பற்றின ஃபஸ்ட்டு அதை பற்றின வந்து நல்ல அவேர்னஸ் வச்சுக்கோங்க. இப்படின்னா என்ன, இது எதுக்காக படிக்கிறோம், இவ்வளோ தான், ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸ்டடி வந்து படிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, நம்ம எப்படி படிக்கிறோன்றதை பொறுத்து தான் இருக்குது. சரி, கண்டிப்பாக உங்களுக்கு தயவு செஞ்சு வெப்சைட் போய் செக் பண்ணுங்கள் பசங்களா. உங்களுக்கு நிறைய நான் நோட்ஸ் ப்ரொவைட் பண்ண காத்துட்ருக்கேன். லாஸ்ட் டைமில் உங்களுக்கு நிறைய நோட்ஸ் கிடைக்கும், லாஸ்ட் டைமில் இப்போயே கிடைக்க ஆரம்பிச்சிடும், மேக்ஸிமம் இப்போயே நோட்ஸ் போட ஆரம்பிச்சிருவேன். அதனால் நீங்கள் தயவு செஞ்சு வெப்சைட்டை வந்து அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒவ்வொன்றா உங்களுக்கு இன்க்ளூட் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் 2-3 நாளில் உங்களுக்கு இன்க்ளூட் ஆகிட்டே இருந்திருக்கும். 2017 ஃபஸ்ட்டு, 2019 இருந்துச்சு, அப்புறம் 18 17 அந்த மாதிரி 20 4 வருஷம் பேப்பர் நம்ம போட்டிருக்கோம் இதோட. இந்த மாதிரி இன்க்ளூட் ஆகிட்டே இருக்கும். இப்போ சைட் மேப் ஒன்று, மேப் வந்து மேப் ஐட்டம்ஸ் வேறு இன்க்ளூட் ஆகும். அதே மாதிரி ஒவ்வொன்றா இன்க்ளூட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் தயவு செஞ்சு ஒவ்வொரு தடவையும் செக் ஹெட்டிங்கை செக் பண்ணுங்கள். ஹெட்டிங்கை செக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நோட்ஸ் வேறு ப்ரொவைட் பண்ண காத்துட்ருக்கோம். இந்த சாப்டரில் என்னென்ன கொஷின்ஸ் யூனிக்காக கேட்டிருக்காங்க, எப்படியெல்லாம் கேட்கலாம் கொஷின்ஸு, இது எல்லாமே நானே உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுவேன். நான்
சரி, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய பசங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் நிறைய பசங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் உதவியாக இருக்கும். எத்தனையோ வீக் பசங்க இருப்பாங்க, படிக்கவே முடியல, எனக்கு படிக்கவே கஷ்டமாக இருக்குன்ற பசங்களுக்கெல்லாம் நீங்கள் ஹெல்ப் பண்ண ஒரு புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும். தயவு செஞ்சு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.